வணக்கம், நான் உங்கள் கலை. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுவாங்க. அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டை காட்டிலும் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் தான் சேமிக்கிற திட்டத்தை வந்து ரொம்பவே அதிக அளவில் நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸுக்கு வரவேற்பு பெறதுன்னு எது காரணம் பார்த்திங்கன்னா, இது வந்து மத்திய அரசினால் நல்லா செயல்பட்டு வருது. அதோட இது வந்து நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கும். டெபாசிட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து அதிகமான வட்டி கொடுக்குற சலுகையை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அந்த நிறைய திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க. பேங்கை கம்பேர் பண்ணுறதுல போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நிறையா சலுகைகள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் வைப்பு நிதி, அதுக்கடுத்து இந்த ரெக்கவரி டெபாசிட்னு சொல்கிறாங்க, அதாவது ஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் வந்து சேர்னா ரொம்பவே நல்லா பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு 18 வயசு தாண்டிட்டால் போதும் இந்த கணக்கை வந்து யாருனாலும் நம்ம வந்து தொடங்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறாங்க பார்த்திங்களா, அந்த 18 வயசு முடிஞ்சிட்டு நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த முதலீட்டாளர்களுக்கு நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் 6.8% வட்டியாக கொடுக்குறாங்க. சரிங்களா, நம்ம டெபாசிட் எவ்வளோ பண்ணணும்னா அப்படின்னா குறைந்தபட்சம் 100 ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு எவ்வளோ திறன் இருக்கோ அவ்வளோக்கு அதிகமாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க 100 ரூபாய் பண்ணிக்கலாம், 200, 500, 1000 எவ்வளோனாலும் நம்ம பண்ணிக்கலாம், முதலீட்டு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்குன்னு என்னது டைம் காலங்கள் இருக்குது. 5 வருஷம் தான் இதோட குறிப்பிட்ட காலம். சரிம்மா, தேவைப்பட்டால் 5 வருஷம் இன்னும் அதிகமாக வேணால் நீட்டிக்கலாம். இப்படி நம்ம 5 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து சரியான நேரத்தில் டெபாசிட் பண்ணிக்கிட்டு வரணும். நம்ம வந்து இந்த பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் நான் போட்டுக்கிட்டே வரேன்னா அப்படியே தொடர்ந்து எல்லா மாதமும் போட்டுக்கிட்டு வரணும். 5 வருஷத்துக்கும் 1 மாதம் நான் ஊடால தவறாமல் விட்டுறக்கூடாது. எல்லா மாதமும் நம்ம சரியான நேரத்தில் டெபாசிட் பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி வந்து நான் டெபாசிட் பண்ண என்னக்கு தோது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட தேவை. அதுக்கு அபகாரமாக இப்போ 1% அவங்க வந்து அதுலேருந்து எடுத்துக்கிடுவாங்க. நம்மக்கிட்ட இவங்க வந்து 6.8% நம்மளை வட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் அவங்க வந்து 1% எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 5.8% தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 1% அவங்க வந்து அபகாரமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம லேட்டாக அந்த 1 மாதம் நம்ம கெட்டாததுனால அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா, அதனால் பார்த்திங்கன்னா மாதம் இவங்க வந்து எப்போயாவது மாதம்னு இல்லை, எப்போயாவது வருடத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அவங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அவங்க நம்ம கணக்கு ஓப்பன் பண்ணதே நம்மகிட்ட சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாட்கள் வந்து நம்மளுடைய கணக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டு தான் ஓப்பன் ஆகும். அதனால் பயப்பட தேவையில்லை. சரிங்களா, நம்ம அவங்க நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் இருக்கும், க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டுகிட்டே வரனால மாதம் மாதம் அந்த மாதிரி போட்டுகிட்டே வரனால நம்மளுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்க்க சின்ன அமௌண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம 17 லட்சம் வரையும் நம்ம இதில் பெறலாம் அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்தில், இந்த ஆர்டி திட்டத்தில். இதை பற்றி நான் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 333 ரூபா ஒரு நாளைக்கு அந்த பணத்தை நீங்கள் எடுத்து சேமித்து எடுத்து இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் சேமிச்சுக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு என்ன 333 நான் 30 மாதத்துக்குன்னா 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா தான் கம்மியாகுது. 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க 1 மாதத்துக்கு. அப்போ அந்த ஆர்டி திட்டத்தில் நம்ம வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே வரோம்னா 5 வருஷம் கழித்து நம்மக்கிட்ட மொத்தம் எவ்வளோன்னா 5,900,000 எவ்வளோ போடணும், நம்ம 1 நாளைக்கு 333 ரூபா 5 வருஷத்துக்குன்னா 599,700 ரூபா நம்ம மொத்தம் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா, 1 மாதம் 10,000 ரூபா கட்டுறோம், வருஷத்துக்குன்னா 599,700 ரூபா கட்டுவோம். இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் கழித்து நம்மளுக்கு வட்டியோடு சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா வட்டியும் சேர்த்து
வட்டப்பட அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 115,427 ரூபா கிடைக்கும் வட்டியோட அமௌண்ட்டு மட்டும். இது 5 வருஷம் கழித்து மொத்தமாக இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா 717,827 ரூபா கிடைக்கும் வட்டியோட சேர்த்து. ஏன்னா நம்ம அசட் கட்டுறது வந்து 5 லட்சம் கட்டுறோம், அவங்க வட்டி ஒரு 1 லட்சம் சில்லறை கொடுக்காங்க, மொத்தம் சேர்த்து நம்மக்கிட்ட 717,827 ரூபா கிடைக்கும். இல்லை நான் அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் 5 வருஷம் முடிஞ்ச பிறகு. இல்லை இதை நான் மறுபடியும் 5 வருஷம் நான் ரினியூவல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரினியூவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ரினியூவல் பண்ணோம்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 17,18,546 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. இந்த அமௌண்ட்டு இப்போ நம்ம வீட்டில் நம்ம வந்து நிறைய இதுக்கு செலவு பண்ணுறோம், அங்கிட்ட இங்கிட்ட எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவோம். உங்களால் சேமித்து வைக்க முடியும், எனக்கு ஒரு 333 ரூபா சேமித்து வைக்க முடியும் அப்படின்னா இந்த ஆர்டியில் மறக்காமல் எல்லோரும் போடுங்க. ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் பண்ணும்போது அது வந்து மறைக்காமல் போடும்போது 5 வருஷம் கடகடன்னு ஓடிடும், அது மேலும் உங்களுக்கு 7 லட்சமாக கிடைக்கும் வட்டியோடு சேர்த்து. இந்த கூடுதலாக ஒரு 5 வருஷம் போடுதாக இருந்தீங்கன்னா 17 லட்சம் கிடைக்கும், உங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் இந்த பணம். இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. மற்றொரு நல்ல தோற்ற தகவல்களுடன் சந்திக்கிறேன். பை பை.